இப்போ ஆர்த்தி வந்து ஆகாஷ் வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நல்லபடியாக வந்து ஆர்த்தியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி உங்கள் பொண்ணால் தான் வந்து என் பையனே நல்லா இருக்கான், கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் வீட்டில் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜானகி எழுதிட்டுருக்காங்க, லக்ஷ்மி ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா மாடியில் போயிட்டு சித்து வந்து தங்கச்சியோட பிரிவை நினச்சி எழுதிட்டுருக்காரு. அப்போ செல்லமாக வராங்க, என்ன சின்ன குழந்த மாதிரி இன்னும் அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னோடனே, அப்போ நீனு வந்து நம்ம கல்யாணத்துக்கப்புறமா இப்படி தான் அழுவியா, அவங்க அம்மாவை பிரிஞ்சு வரும்போது அப்படின்னு சொல்ல, செல்லமாக ஆமாம் உங்கள் வீடு எங்கள் வீடு ரொம்ப தூரமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்லம்மா சித்து ரெண்டு பேரும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க மேகா. அதுக்கப்புறமா ஒரு சாமியாரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ எப்படியாவது அழிஞ்சிடணும் ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லும்போது சாமியார் வந்து இந்த மாதிரி இந்த தகடை அவங்க நடக்கிற இடத்துல வந்து பிதைச்சி வச்சுருங்க, கண்டிப்பாக அவங்க வந்து சீக்கிரமே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அழியக்கூட வேணாம், ரெண்டு பேரும் பிரிஞ்சால் அதுவே போதும் சாமி அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நடக்கும் இதை எடுத்துகிட்டு போய் செய்யுங்க அப்படின்னு சாமியார் கொடுத்துட்றாரு. அதை எடுத்துகிட்டு போய் செல்லம்மா சித்து நடக்கிற அந்த வீட்டை முன்னாடி வந்து மேகா புதைச்சிடுறாங்க யாரும் பார்க்காதப்போ. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவீங்க, நான் வந்து சித்துவை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மேகா வந்து மனசில் மனக்கோட்டை எல்லாம் கட்டுறாங்க. அடுத்த என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.